Hi friends, welcome to my channel Homemakers Ideas. In this video, we have a puja room jaman and a palichin sutamanjin sana and the velaku velchatala pakum bodhu namakku vandu romba oru mari nalla oru devotional feel kudukum illengla. So andha mari vandu nama puja jaman la vandu romba naalikku vandu eppadi palichin vechikalam abdingiradhukana video da idu kandippa ungalku useful a irukum paakalam vaanga. Pithala puja jaman la eppadi clean pannalam abdingiradha paakalam. Na vandu pithambari powderum விம் லிக்விட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு வந்து லெமன் இல்லை புளி இந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் எடுத்து விளக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேய்ச்சோனாவே போதும். ரொம்பலாம் எஃபர்ட் போட்டு அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அது கையில் வந்து தேய்ச்சோம்னாவே போதும், ஈஸியாக வந்து அழுக்கெல்லாம் போயிடும். நான் வந்து இதுக்கு ஸ்க்ரப் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்க்ரப் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் வரும். ஸ்க்ராச்சஸ் வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப நாளுக்கு அப்புறமே நம்ம யூஸ் பண்ணுற விளக்கு வந்து ஒரு மாதிரி பழசான மாதிரி ஆகிடும். எவ்வளோ க்ளீன் பண்ணோம்னாலுமே வந்து அந்த ஷைனிங் இருக்காது. அதனால் நான் எப்போதுமே வந்து கையில் தான் நான் வந்து கழுவுவேன். இப்போ அதை வந்து டேப் வாட்டரில் கழுவிக்கலாம். இந்த அளவுக்கு கழுவுனாவே போதும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பீதாம்பரி பவுடர் டைரெக்டாக அதில் போட்டுட்டு நம்ம தேய்ச்சோம்னாவே போதும், சூப்பராக ஆகிடும். இப்போது அதை டேப் வாட்டரில் கழுவிடலாம். கழுவிட்டு அதை அப்படியே வைக்கக்கூடாது. அதை வந்து நம்ம அந்த குடிக்கிற தண்ணி ஃபில்டர் தண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் வந்து ஒரு தடவை கழுவிட்டு வைக்கும்போது அந்த ஷைனிங் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். எப்போதுமே பூஜை ஜாமான் கழுவுன உடனே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ட்ரையான கிளாத் வச்சுட்டு சுத்தமாக அதை தொடச்சிடணும். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் தொடச்சி எடுத்துடணும். அப்போ வந்து அந்த ஷைனிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், விளக்கு புதுசு மாதிரி இருக்கும். அதுவாக ட்ரையாக விட்டோம்னா அங்கங்கே வந்து ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம இமீடியட்டாக நம்மளே வந்து தொடச்சி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வெள்ளி பூஜை ஜாமான்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். விளக்கு, பிளேட்டு, கப் எல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது இதுக்கு வந்து நான் ரூபேரின்ற இந்த லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுட்டு நல்லா இப்படி விரலில் தேய்ச்சி விட்டோம்னாவே போதும், அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். ரொம்ப புதுசாக பளிச்சுன்னு ஆகிடும். இதையும் வந்து அதே மாதிரி ஆர்ஓ வாட்டரில் ஒன் டைம் ரின்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இது வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறமேட்டுக்கு பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரப் இந்த மாதிரிலாம் வச்சு தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி பவுடர்லாம் போட்டு தேய்க்கும் போது கண்டிப்பாக வந்து வெள்ளி தேஞ்சிடும், வெயிட் வந்து குறைய தான் செய்யும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் மாதிரி சாஃப்டாக வந்து போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு 1 மந்த்துக்கு மேலே வரைக்கும் வந்து இது இதே மாதிரியே பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது இதையும் அதே மாதிரி ஆர்ஓ வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் தொடச்சி எடுத்துடுவேன். இப்போ இந்த மாதிரி விளக்கிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே வந்து பிளாக் கலரில் இல்லை ஆயில் இந்த மாதிரிலாம் பட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இந்த லிக்விட் விட்டாவே போதும், அது வந்து ஈஸியாக போயிடும். இதை வந்து நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டு இதில் எல்லாமே கூட அந்த மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த விளக்கெல்லாம் நான் க்ளீன் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. நான் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுறதுனால வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து விளக்கு வந்து புதுசாகவே இருக்கும். வெள்ளி ஜாமான் வந்து எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணுறது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து அப்படியே வைக்கக்கூடாது. வச்சோம்னா காற்றுப்பட்டு கண்டிப்பாக அது கருப்பாக தான் போகும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு துணி பேக்கில் போட்டு மூடி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து இது பளிச்சுன்னு இருக்கும். இப்போ கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ண விளக்கெல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதையும் பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு விளக்கு எவ்வளோ இருக்கோ அது தகுந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி முழுகிற அளவுக்கு இருக்கணும், போட்டுட்டு திரி எல்லாம் எடுத்துகிட்டு விளக்கு மட்டும் உள்ளே போட்டுக்கலாம். டென் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு வரணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற ஆயில் ஃபுல்லாகவே போயிடும். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் அதை வந்து தேய்க்கணுன்றதே இருக்காது, ஈஸியாக போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் ஆன உடனே நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்போ வந்து கவுந்திருக்க விளக்கெல்லாம் வந்து நேராக திரும்பிடும், ஈஸியாக அதில் இருக்கிற ஆயில் கூட போயிடும்.
இப்போ அதை அப்படியே சிங்க்ல வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம அப்படியே கீழே கொட்டிடலாம். அதில் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும். கொட்டிட்டு டேப் வாட்டரில் ஜஸ்ட் அப்படியே ரின்ஸ் பண்ணிவிட்டு வச்சோம்னாவே போதும், சூப்பராக வந்து நமக்கு விளக்கு க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி இது ட்ரை ஆகிறது கூட வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும், ஏன்னா சூடாகவே இருக்கிறதுனால சீக்கிரமாகவும் அந்த தண்ணி ஃபுல்லாக வடைஞ்சிடும். பாருங்க சூப்பராக க்ளீன் ஆகிட்டது. இப்போ இந்த மாதிரி அகல் விளக்கு எல்லாமே வந்து நம்ம தீபாவளி டைமில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெய்லி பூஜைக்குமே கூட நம்ம வந்து அகல் விளக்கெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அப்போ கூட வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நியூஸ் பேப்பரில் விளக்கு எல்லாத்தையும் கவுத்து வச்சிடலாம். நல்லா காற்று போகிற அளவுக்கு கேப் விட்டு கவுத்துட்டோம்னா சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். விளக்கு வந்து சூடாக இருக்கும்போது நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு வச்சதுனால தண்ணி வந்து ஈஸியாக அது வடிஞ்சு வந்துடும். சப்போஸ் நீங்கள் மார்னிங் க்ளீன் பண்ணிங்கன்னா ஆஃப்டர்நூனே வந்து நமக்கு ரெடி ஆகிடும், விளக்கெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.